கொரோனா தொற்று முடிவுக்கு வந்துள்ள நிலையில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வேகமெடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்ற நிதியாண்டில் நேரடி மற்றும் மறைமுக வரி வசூல் குறிப்பிடத்தக்க அளவுக்கு உயர்ந்துள்ளதாக நிதியமைச்சகத்தின் வருவாய் செயலாளர் தருண் பஜாஜ் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார். நேரடி வரி வசூலை பொறுத்தவரை 49% வளர்ச்சியை அடைந்திருப்பதாகவும் மறைமுக வரி வசூல் 20% அளவுக்கு உயர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார். இதேபோல் மாநகராட்சி வரி உள்ளிட்ட இதர வரி வசூல் நடவடிக்கைகளும் அதிகரித்திருப்பதாக அவர் மேலும் கூறினார். கடந்த நிதியாண்டில் வரி தொடர்பான ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் 11.7% என்ற அளவை அடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதேபோல் சென்ற நிதியாண்டில் ஜிஎஸ்டி வரி வசூலும் படிப்படியாக உயர்ந்து சராசரி ஜிஎஸ்டி வரி வசூல் 1,23,000 கோடி ரூபாயை எட்டியிருப்பதாக தருண் பஜாஜ் தெரிவித்தார். இதற்கிடையே மும்பையில் நேற்று செய்தியாளர்களிடம் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 4% தொடரும் என்றும் வங்கிகள் ரிசர்வ் வங்கிக்கு அளிக்கும் தொகைக்கான வட்டி விகிதம் 3.35% நீடிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டில் நாட்டின் வளர்ச்சி விகிதம் 7.2% இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளதாகவும் சக்தி காந்ததாஸ் தெரிவித்தாா்.